இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கன்னியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியுது. ஆனால் இது அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்றது இந்த உடை உடுத்தும் போது தான் தெரியுது. நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர். நான் நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கெட்டப்பே கன்னின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இப்போ பேரரசர் சொல்லும்போது சொன்னாங்க, மிக்க நன்றி பேரரசர். வெந்து தணிந்தது காடு, கன்னிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. எதுக்கு நான் எதுனா பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்காக வேணா வா. மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ராஜன் சார், பேரரசர், இயக்குனர், தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு, இந்த பாவாடை, தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல. உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு அவங்க ஒரு சால்வை போட்டு இந்த கன்னியை காப்பாற்றிட்டார் அப்படியே. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லை, நான் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் பேசும் தாராவா அவங்க கூட சொன்னாங்க, எங்களை எல்லாரையும் நல்லா கன்னித்தன்மையோடு பார்த்துக்கிட்டாரு ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார். அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார். இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு எமோஷ்னலானார். உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் சார். ஏன்னா ஒரு 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 படம் தயாரிக்கும் போது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதே மாதிரி இயக்குனர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். இந்த படத்தில் ஏதோ ஒரு நாலு குத்துப்பாட்டு, ஒரு லவ் சீனு, ஒரு ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாமல் ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். இன்றைக்கி வந்து இயற்கை அழிந்துட்டு வருது, சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது, இங்கே கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது, வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்துலாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. பொதுவாகவே சொல்லுவாங்க, கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. சில இதை நான் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவீங்க, அது வேணாம். கன்னி அப்படின்னாலே கன்னிசாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும், கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு. இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கன்னியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியுது. ஆனால் இது அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்றது இந்த உடை உடுத்தும் போது தான் தெரியுது. நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர். நான் நிறையா பேச வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கெட்டப்பே கன்னின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இப்போது பேரரசர் சொல்லும்போது சொன்னாங்க, மிக்க நன்றி பேரரசர். இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது, இது வந்து எனக்கு ஒரு பெரிய, இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம், அவ்வளோ ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார், அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்றைக்கி என் பேரை இவ்வளோ பெரிய மேடையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு மிக்க நன்றி பேரரசர். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா பெரியவங்க வாழ்த்து இருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்,
செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே, என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே. மறந்துட்டம்பா, நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே. சில பேர் நினைப்பீங்க, இவன் என்னடா ஏதோ ஒரு ஒரு கோமாளித்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு. நான் இந்த ட்ரெஸ் போறதெல்லாம் நான் ஒன்றும் விரும்பிலாம் ஒன்றும் போடலங்க. இப்போ நான் இது இதை போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க என் பொண்டாடி பசங்களாம் என்னை வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவங்க நினைக்கிறீங்களா? இது அவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா? ரொம்ப ஆனால் இதை நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன், ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போடுறேன். ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க. வரல இப்போ இப்போ பேர சார் சொன்னாங்க ஹீரோயின் வராதால கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல அப்படின்னு. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமை தான் அது. அதனால் இந்த 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 ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்துட்ருக்கணும். இது ரொம்ப எமோஷனலாக வேணாம்ப்பா, ரொம்ப மகிழ்வித்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது. அதனால் பெரியவங்க மன்னிச்சிருங்க. நான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. நான் கோபமாக பேசினாக்க நீங்கள் நண்பர்களே சொல்கிறீங்க, அங்கே கூல்னாக்க ஒரு ஜாலியாக இருப்பாருங்க, ஒரு 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 கன்னித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் எனக்கு அந்த கோபமாக பேச வேணாம். சரி, அழுது பேசுனாக்க அதுவும் கமெண்ட்டில் போடுறாங்க, இவன் நல்லா நடிக்கிறான்பா அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுது, இயக்குநர்களுக்கு தெரியணும், தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும், கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் பேரரசாருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்கள் சார். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். தயவு செஞ்சு பேரரசு சார், ராஜன் சார், நீங்களாம் அடுத்தடுத்து படங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் சார். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த இடத்துல என் ஃபீலிங்காக என் பேசிக்கிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும். இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜாஸ்தி பேச வேணாம் நினைக்கிறேன், அது சந்தோஷமாக இருக்கட்டும். வெந்து தனிந்தது காடு, கண்ணுக்கு வணக்கத்தை போடு போடு. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மாயூன் சிவா, துறப்பாடி. துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர். ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரையும் சேர்த்துருக்காரு. இங்கே பேசும்போது சொன்னார், கேமராமேனை கண்ணி அப்படின்னாரு, நியூஸ் டைரக்டர் கண்ணி அப்படின்னாரு, அவரையும் கண்ணி சொன்னார், எல்லாரும் கண்ணியனையும் அறிமுகப்படுத்தினார். நல்ல வேளை கூல் சிரச கண்ணின்னு சொல்லிடல. இன்றைக்கி கதாநாயகி வரல, இன்றைக்கி கதாநாயகி அஸ்வினி வரல, அதுக்கு பதிலாக வந்துட்டான் நினைக்கிறேன். ஆமாம், நல்ல வேளை டைட்டிலும் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும். நம்மளோட நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு குடிசை கூப்பிட்டு வச்சுக்கல, நிகழ்ச்சி என்ன ஆகிறது? அதில் என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் அவரை கூப்பிடணும். கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டாரு. அது பாருங்க, ஆம்பளை பதில் உட்கார்ல அவர் அப்படியா மாறிட்டார். பெண்ணு போட்ட உடனே ரெண்டுக்கும் பெண்ணு, அவர் ஆம்பளை இல்லையா அவர். அதளவுக்கு படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னொரு இல்லையோ கூல் சீரியஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னொரு ஆகிட்டார். ஓகே, இருந்தாலும் வந்தோம் வாழ்த்தும் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க, ஒரு கெட்ட போட்டு ஒரு செட்டை போட உட்காண்டார்ல. அது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க, பொம்பளை வருஷம் போட்டவர் ஆம்பளை, அவன் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய பக்கத்தில். அந்த ராமன் தொடர்பு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ராமச்சந்திரன், ராமலட்சுமணன், ராமகிருஷ்ணன், சீதாராமன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து புதுசாக ராம் பரதன், இந்த இது புதுசாக ஒரு காம்பினேஷன் புதுசாக இருக்கு. ஆமாம், ஏன்னா ராமும் பரதனும் சேர மாட்டாங்க அதிகமாக, ஏன்னா பரதன் நாடாளும் போது தான் ராமன் வனவாசம் போயிட்டார். இவர் ரெண்டு சேர்த்து வச்சுருக்காரு. ஓகே,
ஆமாம் ஆமாம், அதுதான் கூட குழி வச்சுருவாங்க. உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்லை, மனசில் இருக்கிறது தான். பக்கவளமாக இருக்கணும். கூட இருக்கிறோம்னு நினச்சிருப்போம், நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி கூட இருக்கிறது அதிகமாக குழி வரிப்பான். வசதியாக போச்சு இல்லை, பக்கத்தில் இருக்காங்கல்ல. இப்போ பரதன் வந்து இப்போ என்னைக்கு செருப்பு வாங்கினானோ அன்னைக்கே முடிஞ்சு, அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்பி ஆயிட்டார். நிறைய அவர் ஆதங்கம் அந்த மேடலில் வெளிப்படுத்தினார், கதாசிரியரா ஒரு இயக்குனரா. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகராக்கியிருக்கு. சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம், ஆனால் உண்மையிலே சினிமா நேயிச்சு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அது இல்லைனா கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார். அதுதான் சினிமா. ஆமாம், நிறைய பேர் இருக்கு. பாரதிராஜா சார்னா அவர் நடிக்க வந்தவர் தான், இன்றைக்கி இயக்குனர் எம்ஏம் ஆகிட்டார். நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேரக்டாக இருக்காங்க. சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா புது கதவை புது வாசலில் திறந்துருக்கு. இருந்தாலும் நீங்கள் நடிகரை வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு தெரியுது. உங்கள் ஆதங்கம் என்னைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கு, நம்மளால் டேரக்டர் ஆக முடியலையே, நம்ம சரியான குடிசை கிடைக்கல அப்படின்னு ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சீக்கிரம் டேரக்டர் ஆயிருங்க சார். ஆமாம் ஆமாம், இயக்குனர் ராம் பரதன் கொஞ்சம் வரணும் சீக்கிரம். அப்புறம் மணிமாறன், ஆமாம் இங்கே நடிக்கிறவர், படம் நடிச்சிருக்காரு. சிறு சிறு இடங்களில் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறம் பெரிய நடிகர் நீங்கள் உருவாயிடணும். ஆமாம், நம்மளாக போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு முழுமையான நடிகர் இல்லை. படம் பார்த்துட்டு யாருக்கு அதனால நடிச்சுட்டாப்லையே அப்படின்னா அடுத்த இயக்குநர்கள் புடிசர் வந்து நம்மள கேட்டால் தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம். இந்த படத்துக்கு பண்ணி வளர்ந்துருக்கீங்க மேம், மணிமாறன் எல்லாம் தேடுவாங்க. பாடகி மீனாட்சி இளையராஜா, ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க இந்த ஆசிரியரை பற்றி. பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்கார்ல, ஆசிரியர்னால அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து தான். ஆமாம், கரெக்டாக நிறைய பேர் நாங்கள் பேசியிருக்கோம், ஊடகம் ஊடகம் பேசுவோம். பத்திரிகை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், உங்களுக்குனா அந்த யூனிட்டுக்கு கண்ணி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இப்போ நல்ல படத்துக்கு இன்னைக்கு நான் பெருமைக்கு சொல்ல, இந்த 2 வருஷம் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் ஹிட்டாக காரணமே ஊடகங்கள் தான். பெரிய ஸ்டார் படம்லாம் அதுக்காக ரசிகர்கள் வெட்டி அடைய வச்சுருவாங்க. சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து நிறைய யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய நல்ல நல்ல விமர்சனம் கொடுத்து வெட்டி அடைய வச்சுருக்காங்க. அதில் எந்த படத்தையும் அவங்க வெட்டி அடைய வச்சுருவாங்க. எப்படி அது ஆசிரியர்கள் சிலதெல்லாம் போகும் அந்த மாதிரி, பத்திரிகை ஆசிரியர்கள் மாதிரி, அது மாதிரி கதாசிரியர் பாடலாசிரியர் ஆசிரியருங்கிறது அதுக்கான தகுதி நம்ம உருவாக்கணும். ஃபஸ்ட்டு பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம். இப்போ கதாசிரியர் அப்படின்னா முதல் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருடக்கூடாது. அப்போ கதாசிரியர் இல்லை, அவன் கதையை திருடன். அவர் சொன்னார் ராம் ராம் பரத் சொன்னார்ல, முன்னெல்லாம் அங்கே எங்கேயாவது கசிட்டு இருப்போம், ஒரு டீ கடை உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதை சொல்லுவோம். அப்புறம் ஊரில் போனால் அங்கேயும் நண்பர் இருப்பாங்க, அவங்களுக்கு கதை சொல்லுவோம். யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சுருக்க கதையை சொல்கிறதான் சொல்லி சொல்லிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ அப்படி இது இல்லை, ஏன்னா பயப்படுறாங்க. அதான் கதை சொல்ல போய் இது எங்கே சொல்லிடுவானோ அப்படின்னு ஒரு பயம். இந்த பயத்துலேயே நிறையா பேர் இதயம் முரளி மாதிரி, ஒரு ரக சங்கர் மாதிரி காதல் மனசுக்கு வச்சுட்டாங்க இல்லை, அந்த மாதிரி இன்னைக்கு ஒருதல காதல் மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்போ இன்னைக்கு இது பயமாக இருக்கு. இன்னைக்கு கதை திருட்டு அப்படி இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, இந்தி படம் பார்க்குறாங்க, உள்டா பண்ணுறாங்கிற விஷயம் அது வேற விஷயம். சக தமிழ் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளே அந்த மாதிரி இப்போ டிஸ்கஷன் போச்சு.
நாலஞ்சு ரோஜ் கதை டிஸ்கஸ் பண்ணுறோம், அவன் இன்னொரு டிஸ்கஷன் போய் சொல்லிவிடுவாங்கிற பயம். இப்போ அதுவும் போச்சு, பயம் பயம் பயம். கமலஹாசன் சொல்ற மாதிரி கதை பண்ண கதை வெளி சொல்றக்கே பயமாக இருக்கு. இந்த மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியர்ங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரியா மீனாட்சி இளையராஜா அவர்களே, இயக்குனர் மாயவன் சிவா, அவர் பேசும்போது கவனித்தேன் ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்கார். அவர் பேசுகிற விதமே தெரிஞ்சு வச்சு. அவர் நிறைய லைஃப்பை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாமல் சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. இதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு, ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு, சித்த மருத்துவம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ, எந்தெந்த விஷயங்களும் நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோமோ, எந்தெந்த விஷயத்தில் நம்ம தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ, அதை எல்லாமே இதில் அடக்கியிருக்கார் கண்ணிங்கிற படத்தில். நம்ம பெரிய கட்டளைக்கணும்னா எதை மறக்கக்கூடாதோ அதை அப்படியே மனசு வச்சுட்டு இருக்கிறது. எதை மறந்து தொலையணுமோ அதை மறக்க மாட்டோம். பகையாக இருக்கட்டும், விரோதமாக இருக்கட்டும், துவகமாக இருக்கட்டும், எப்போது பிரச்சனையாக இருக்கட்டும், அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையை நிம்மதியெல்லாம் பண்ணிடுறது. நல்ல விஷயங்களாம் மறந்துட்டோம். அதில் ஒன்று இந்த சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், இது ரொம்ப முக்கியமானது. இதை ரொம்ப மறந்துட்டோம். இப்போ சுகர் இருக்குன்னா ஒரு வீட்டில் பார்த்தா 10 பேர் தான், எல்லாம் 8 பேருக்கு சுகர் இருக்கு. ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான் சார், 8 டீ, அதில் 6 சுகர் இல்லாமல், 2 நார்மலுங்கிறான். இப்போது ஒரு காலத்தில் 8 டீ ஆர்டர் கொடுத்தா 1 சுகர் இல்லைம்பான். இப்போ 6 டீ சுகர் போடாதையே 2 டீ நார்மலாக கொடுங்குறான். எப்போது? இப்போ. இதே நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிடாம வாழ்ந்த காலத்தில் யாருக்கு சுகர் இருந்துச்சு? இந்த மருந்துகள் வர வர அதிகரிக்க அதிகரிக்கத்தான் எல்லாருக்கும் சுகர், பிபி. வீட்டில் 8 பேர் தான், 6 பேர் நோயாளியாக இருக்கான், 2 பேர் தான் அவங்கள பார்த்துக்கணும் இருக்கான். அவனும் இன்னும் 4 வருஷத்தில் அவன் நோயாளியாக இருக்கான். இன்றைக்கி குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிற விட நோயாளிகள் தான் ஜாஸ்தி. அது காரணம் நம்ம சித்த மருத்துவத்தெலாம் மருந்து தான். இன்றைக்கும் ஒரு காலத்துக்கு பதிலாக எனக்கு வருது சின்ன வயசில் இந்த கோதுமை தோசை, இந்த கேழ்வரு கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா வறுமையான குடும்பம்பாங்க. அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசதியான குடும்பம்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கோடீஸ்வரன் தான் இன்றைக்கி கேழ்வரு சாப்பிட்றான், அவன் தான் கோதுமை சாப்பிட்றான். உள்டாக போச்சு. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தானியத்தோட உணவோட அருமைகள் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. கம்பு சாப்பிடு, கேழ்வரு சாப்பிடு, கோதுமை சாப்பிடு. இன்னைக்கு அது பூரா அன்னைக்கு திரும்புது. நிறைய வீட்டில் பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு சிறுதானியங்களாம் இன்னைக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆர்கானிக்லேருந்து இன்னைக்கு வியாபாரம் இன்னைக்கு குளிட்டே வருது. இது வந்து ஆரோக்கியமான விஷயம். நம்ம அரிசியே போட்டு இப்போ இன்னைக்கு ஆர்கானிக் வந்து இன்னைக்கு சாதாரண அரிசியும் அதுக்கு இன்றைக்கி விலை ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அப்புறம் நாட்டு மருந்து, கொரோனா வந்த காலத்தில் யார் போய் மெடிக்கலில் போய் நீங்கள் மருந்து வாங்கிய? எல்லாம் கஷாயம். எல்லாருக்கும் உயிர் பயம் வந்த உடனே, இன்றைக்கி செத்துருவோம் நாளைக்கு செத்துருவோம் வந்து அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து ஞாபகம் வந்துடுது. சராசரி இருக்கும்போது பக்கத்தில் எந்த கிளினிக் இருக்குது, எந்த மருந்து கடை இருக்குன்னு போனோம். இது எல்லாத்தையும் அந்த சிறப்பை சொல்கிறது தான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு. எங்கள் அப்பா ஒரு மருத்துவர். இன்றைக்கி நான் சில இது சாதிச்சு நினச்சி பார்ப்பேன். எங்கள் கிராம சூழலில் உள்ள வீடு தானே, திட்டம் பாம்பு ஒடிச்சு வருவாங்க வீட்டுக்கு. திட்டு வரும்போதே ஆள் செத்த மாதிரி இருப்பான், மூச்சு வச்சுருக்க அப்படி இருப்பான். ஒன்றும் இல்லை, வேப்பிலையை எடுத்து அப்படியே மதிச்சு 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 ரசத்தை இறக்கிடுவாங்க.
தப்பா மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்கள் ஊரில் இருப்பாங்க கிராமங்களில், தேள் கூட்டுரும் நட்டுவாக்கலையே நட்டுவாக்கலையே விவசாயி தலைக்கரிச்சுமாங்க, ஒன்றுமே இருக்காது. வேப்ப இலையை வச்சு அப்படியே மஞ்சள் ஒரு 10 நிமிஷம் தான் மஞ்சள் மச்சு அப்படியே இறக்குவாங்க, அவன் முடிச்சுப்பான். இன்னைக்கு இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு, நடைமுறையில் இதெல்லாம் நடந்திருக்கு, இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் அந்த கிட்டியில் கல் அடைச்சுன்னா இன்றைக்கி நாட்டு மருந்தில் அதை கரைக்கிறாங்க, நாட்டு மருந்து கரைக்கிறாங்க. நீ போய் அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டா அவன் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான், அதை வந்து கல்லை உடைக்கணுங்கிறான். இவ்வளோ அளவு இவ்வளோ அளவு இருக்குது, இப்போ ஒரே முறை உடைக்க முடியாதுங்கிறான், நாட்டு மருந்து கரைக்கிறான். எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம், விஜய் சார் பார்க்குறாரு, பிடிச்சி போச்சு. அந்த திருப்தியோடு இப்போ படுத்து வந்தான், அதனால் பார்த்து எதை சாப்பிட வாமிட்டு, உடம்பு சரியில்லை, தண்ணி குடிச்சா கூட வாமிட்டு வருது. போய் பார்த்தா சார் கல் இருக்குன்ட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில், அப்புறம் சொன்னாங்க கொடுத்தேன், எம்ஜிஆர் நகரில் ஒருத்தர் இருக்காரு நாட்டு மருந்து, நான் போய் நாட்டு மருந்தில் தான் இந்த கல்லை கரைச்சேன் சார், ஆப்ரேஷன் பண்ணல. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இது வந்து நம்ம தேடணும். திரும்ப திரும்ப கிளினிக்கும் ஹாஸ்பிட்டலும் போய் இன்னைக்கு வந்து மனுஷன் சம்பாதிக்கிற சொத்து சம்பாத்தியத்தில் பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிக்க செலவுக்கும் போயிருக்கு. யாரும் சேமிக்க முடியல, ஒன்று ஸ்கூலில் பிடிக்கிறாங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பிடிக்கிறாங்க. இது மீத உள்ள காசை வச்சு வாழ்கிறது திரும்பப்பா இருக்கு. அப்போ நம்ம மறந்துட்டோம், சித்த மருத்துவத்தை மறந்துட்டோம், நாட்டு மருந்து மறந்துட்டோம், எல்லாம் மறந்து மறந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், நோயாளி ஆகிட்டேன் எல்லாருமே. அப்புறம் குலதெய்வ வழிபாடு, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா போவோம், ஒரு ஸ்டேஜ் தான் அது, உள்ளே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கும் ஆராதனை பண்ணுறதுக்கும் மந்திரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருவாங்க, அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்ம போகிற சாமி கூட போகிறோம் ஓகே, அவன் 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 என்ன மந்திரம் சொல்கிறாங்கன்னு தெரியாது ஓகே, நம்ம சாமி கும்பிட்டு நம்ம மனக்குறைய கேட்டு வந்துடும் ஓகே. ஆனால் குலதெய்வங்கிறது அங்கே நாம தான் பூசாரி, அங்கே நாம தான் ஐயர், நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுவோம், நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம், நம்ம கையில் தேங்காய் உடப்போம், அச்சம் பண்ணுவோம். குலதெய்வங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி, குலதெய்வத்திட்டமாக வேண்டிக்கிற மாதிரி உரிமையாக எந்த சாப்பிட்டு வேண்டிக்க முடியாது. எந்த கோயிலாக இருக்கட்டும் நம்ம கீழே நின்று போயிடு, அதான் தள்ளு தள்ளு தள்ளும்பான் போம்பான், நமக்கு கொஞ்சம் ரோசம் வரும் தள்ளி விட்டோம்னே சாமிட்டு அங்கே இப்போ இருந்தால் பக்தி வரணுமா, தள்ளுறான் நம்மளுக்கு கோபம் வரணுமா. அப்போ அங்கே கோபம் இருக்கா பக்தி இருக்கான்னா அவன் 2 செகண்டில் உங்களுக்கு கோபம் தான் இருக்குது, பக்தி போயிடுது, தழும்புரா அப்படிம்போம், அதுக்கெல்லாம் இழுத்து விட்றாங்க. அப்படிலாம் கோயிலாம் இருக்குது, அந்த கோயிலுக்கும் போங்க, தப்பே இல்லை. குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம், அங்கே தான் நம்ம வந்து முழுசாக நம்பிக்கையாக நம்ம அம்மாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம அப்பாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம குறைகள் அம்மாட்டையும் அப்பாட்ட சொல்கிறோம்ல அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம உருகி வேண்டிக்கிட்டால் அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமா முதல் தெய்வமா நம்ம குலதெய்வம் தான் இருக்கணும். அது இன்னொன்று, நிறையா பல குலதெய்வங்கிறது சாமி இல்லை, அது மூதாதையர்கள் முன்னோர்கள் இவ்வளோ ஆசை, அவருடைய பவர்லாம் இங்கே அடங்கியிருக்கும். சிலர் ஆன்மீகம் நம்புறவங்க நம்புங்க, நம்ம அதுங்க பிரச்சனை இல்லை, நம்புறவங்களுக்கு தான் சாமி, நம்பவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்பவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி, நம்ம நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. அதோட பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள். அதாவது இயக்குனர் மாயும் சிவா வந்து ஏதோ படம் ஒரு கதை எடுத்த ட்விஸ்ட் இருக்குது, ஒரு பொழுதுபோக்கு எடுக்கிறோம் அப்படிலாம் அந்த படத்தை எடுக்கிறாரு, ஆத்மார்த்தமாக எடுத்திருக்காங்கிறது அது பேசும்போது நல்ல உணர முடிஞ்சது. இந்த மாதிரி படத்துக்கு ஒருத்தர் புடிச்சு பண்ணுறாரு பாருங்க, அவரை பாராட்டணும் பெஸ்ட் சார், பேய் படம் சார், ஆக்ஷன் படம் சார் அப்படின்னு கதையை சொல்லி ஒரு வியாபார நோக்கத்தோடு எடுக்கிறதுக்கு நிறைய பிடிச்சிரு, அதுதான் விரும்புவாங்க. அந்த இந்த மாதிரி கண்டென்ட்டை சொல்லி லொக்கேஷனே கிடைக்கல, உங்களுக்கு போகும் கதை கிடைச்சிருச்சு லொக்கேஷன் கிடைக்கல, லொக்கேஷன் தேடி உழைச்சி இவ்வளோ பண்ணு
ஏன்னா அதுக்கு ஒரு குடிசர் வந்து சம்மதிச்சிருக்காருன்னா நீங்கள் குழுவிட்டு வேண்டிங்கள அதோட பலன் தான் அது. ஆமாம், அந்த படம் வெற்றியடம். இந்த ஹீரோயின் பேர் அஸ்வினி, நாங்கள் அஸ்வினி தானே, அஸ்வினி. ஆமாம், அஸ்வினி வந்து ஏற்கனவே பழைய அஸ்வினு இருந்தாங்க. உதிரி பூக்கள் சார், மகேந்திர சார் படம் உதிரி பூக்கள். ஆமாம், அதை கூட இன்றைக்கும் தமிழ் படங்களில் மிகச்சிறந்த படம் வந்து உதிரி பூக்கள். அது நடித்தவங்க தான் அஸ்வினி. அப்போ இன்னொரு அஸ்வினி உருவாயிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு கங்கேயும் படம் பெரிய ஹிட்டு. அதில் தாரானு கதாநாயகி அதில் அறிமுகமானாங்க. திருப்பி ஒரு தாராணத்தை வந்திருக்காங்க. எல்லாம் பழைய ஹிட்லாம் வந்துருக்கு இப்போ. அதனால் அந்த இந்த படம் ஹிட் ஆகணும். இன்னொரு விஷயம், இடையில வந்து நாங்கள் இது இதில் பேசும்போது இப்போ ராஜன் சார் பேசுவார். என்ன பேசுவார்னா, சில தயாரிப்பாளர் திட்டுவார், இது பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் உள்ள கோபம் இல்லை, அக்கறை. அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா மேலே உள்ள அக்கறை. நிறைய இயக்குனர் திட்டிருக்காரு, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, பிளானிங் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. அந்த இயக்குனர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை. அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா மேலே உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை. எங்கள் கருத்து சில சிம எங்கள் கருத்து கூட சிலருக்கு தவறாக இருக்கலாம், சிலருக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போது நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குனர்லாம் நாங்களாம் இயக்குனர் ஒற்றுமை தக்கோம். இயக்குனருக்குள்ளே சில கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் நாங்கள் சினிமா இயக்குனர் இயக்குனர் தான், எல்லா இயக்குனரும் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சில கருத்துக்கள் பேசும்போது அதை வச்சு சில ஒன்றும் பட்டிமட்டம் மரம் போட்டு எங்களை வந்து அரசியல் மாதிரி பிரிச்சிடாதீ, எங்கள் ஜாதி கட்சி தலைவர் மாதிரிலாம் எங்களை பிரிச்சிடாதீ, சினிமா நல்லா இருக்கணும், மக்கள் வந்து அதனால் எந்த பிரச்சனையும் உள்ளாயிடக்கூடாது, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும், இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டோம் தவிர இயக்குனர்களுக்குள்ள எந்த இயக்குனரும் சரி எங்களுக்குள்ளெல்லாம் பகையோ நாங்கள் அவங்கள எதிரி நினைக்கிறதுலாம் சுத்தமாக இல்லை. எங்களுக்கு சினிமா நல்லா இருக்கணும், சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா ரசித்து பார்க்கணும், சினிமானால் நாட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோமே தவிர இதில் இவருக்கு அவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல, அதுக்காக நாங்கள் பேசுகிறத போடுறோம், சில போடுறத பேசுகிறோம் அது ஓகே. இடையில திருச்சி விட்டுறாங்க, இடையில உட்காந்து சிலர் வந்து அதை அதை வச்சு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க ஊடகங்களில். பைசு அந்த வழியை பார்க்காதே, நாங்கள் சொன்ன போடுங்க அவங்க பரிசுனாங்களோ அதை போடுங்க, நீங்களா பைசு எங்கள் இயக்குநருக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டதே. நன்றி, வணக்கம். மிக விரைவாக என்னை அழைத்தமைக்கு நன்றி. கன்னி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டல். கன்னி என்பது பரிசுத்தம், தூய்மையான, எந்த கரையும் படையாத ஒரு பெண். தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர், கன்னி பெண், கன்னி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான டைட்டிலை வைத்திருக்கிற தம்பி சிவா, மாயோன் சிவா, கூடவே ஊர் பேரை வச்சு துறப்பாடி. மாயோனைய மறக்கல, துறப்பாடியை மறக்கல நம்ம சிவா. திறமை நிறைந்திருக்கிறது, பேச்சு குறைந்திருக்கிறது, திறமை நிறைந்திருக்கிறது. அவர் தொட்டிருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு. சித்த வைத்தியம், நம்முடைய பேரரசு கூட பேர் உரையாற்றினார். பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க, பேருக்கு ஆசிரியர் போறாங்க பேராசிரியர்னு,
உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயத்தையும் தொட்டார், விளக்கம் தந்தார். அதான் அறிவுபூர்வமான விஷயம். சித்த மருத்துவம் ஒரு காலத்துல சிதைந்திருந்தது, யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தார்கள். அலோபதிக்கு போயிருந்தாங்க, தலையில வலினா காலில் எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர், ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கக்கூடாது. பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க. சித்த மருத்துவரின் சிறப்பு எப்ப தெரிஞ்சதுன்னா, கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போறத சித்த மருந்து தேடி போனாங்க. இன்னைக்கும் சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க. சைடு எஃபெக்ட் இல்லாதது, உடலுக்கு வலு சேர்ப்பது, உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து காயிலிருந்து கனியிலிருந்து வேர்லிருந்து ஒரு மரம், நம்ம இயற்கை அன்னை தந்த அந்த மரம் செடி கொடி அதிலிருந்து வருகிற மருந்து, அது சத்து, அது எந்த வகையிலும் விஷமாகாது. அலோபதி சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்திடும். சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சித்த மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது. ஆக அந்த அந்த விஷயத்தை இந்த படத்துல அற்புதமா சொல்லியிருக்காங்க, ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு. எனக்கு இங்க நான் இதை ஒரு ஏதோ சக்தி சரவணன் கூப்பிட்டார், நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பிஆர்ஓ சகோதரர்கள் கூப்பிடுவாங்க, சரி சிறு முதலீட்டு படம் நம்ம போய் வாழ்த்தணும்னு, நான் பேரரசு உதயகுமார் பாக்யராஜ் வர்றோம். இந்த படத்தையே ரொம்ப சாதாரணமாக நினச்சிதான் வந்தேன், ஆனால் இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்து விட்டது. பேசின ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறாங்க. நம்ம வில்லனா நடித்த தொப்பி போட்ட தம்பி இருக்கார, அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் மிக ஆழமாக எடுத்து சொன்னார். தயாரிப்பாளர் மீது உள்ள அக்கறையை சொன்னார். சிலர் கதை திருடுகிற வேதனையை சொன்னார். அந்த ரெண்டு பொண்ணுக்கு அப்பா நடிக்கிற தம்பி பேர்னு மணிமாறன் ஆத்மார்த்தமா பேசினார். தாரா அவங்க பேசும்போது பார்த்தேன், நம்ம படம், நாங்க வேலை செய்தோம், நாங்க எடுத்தோம், நாங்கள் லொக்கேஷன் போனோம். இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும். தயாரிப்பாளர் வேணும், பணம் கொடுக்கிற கருவூல மாதிரி நினைக்கிறானுங்க. தயாரிப்பாளரோடு இணைந்து நடிகர்கள் இயக்குநர்கள், இயக்குனர் முதல், இயக்குனர் முக்கியம், இயக்குனர் இல்லாம படமே இல்லை, அதே போல தயாரிப்பாளர் இல்லாம படம் இல்லை. தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை. அதே போல கடைசியில பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும், அதுக்கும் தேங்காய். இப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும், ஒரு இசையமைப்பாளர் ரூம்ல போட்டு டியூன் போட்டு அது உலகத்துக்கு பரவிடாது. அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டில் இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாடல், அம்மா போல கவிஞரை அழைத்து பாடல் எழுதி வைத்து, பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து, நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியீட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு 50 லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா, அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு, அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார். ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம். அது என்ன சட்டை என்னன்னா சொல்லட்டும், ஆத்மீகமா ஆன்மீகமா நினைச்சு பாருங்க, ஆத்மாவை நினைச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துறோம், அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னா அது பேராசை, ஆனா அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா கொடுத்தாரு. அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த படத்துக்கு இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில்
தயாரிப்பாளர் 50%, இசையமைப்பாளர் 25%, கவிஞர் 10%, பாடகர் 10% ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதை நம்ம ஆனர் பண்ணணும். அதை மறுத்து வாதம்லாம் பண்ணக்கூடாது. ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்துவிட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினச்சி இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து, தயாரிப்பாள் செல்வராஜ் ஒரு தங்கமான, எப்படிடா இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுன்னு பார்த்தா, முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம், எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு, யாருக்கும் பாக்கி வைக்கல, எல்லாரும் நிறைவா அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்திருக்காரு. அதனால எல்லாரும் அவரை சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு பாருங்க. இந்த படத்தை டேட் அறிவு 17 ரிலீஸ், சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறார். ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும், துணை நிற்கணும். நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனதிலே ஒரு நல்ல இடம் பெறும், வசூல் தரும், தயாரிப்பாளர் மீண்டும் படையெடுப்பார் என சொல்லி, இது தமிழ் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு மிக்க கதையானதால நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்றே ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது. அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்தில் பலர் காதலித்து நடிக நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பாக்யராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம். இன்று வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை, பிறருக்கு எடுத்து காட்டுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ சில காலமாக இதை எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க? நடிகன் பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டு அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான், தலையை கோதி விட்டுக்கிட்டால் தலையை கழிச்சு விட்டுக்கிறான். அதுபோல் வாழ்க்கையும் பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகும்? போன மாதம் தனுஷும் ஐஸ்வர்யாவும் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து, அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு, தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள். இதுக்காக படம் எடுக்கிறோம்? இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தையை விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோம்னா அந்த குழந்தைகள் கதி என்ன? அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன், உலகம் அறிந்த தலைவன், அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும்? பெத்த அப்பா அம்மா வேதனைப்படும், பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்கக்குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க. என் வேதனை, அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, அந்த வேதனை. இப்போ புதுசாக பார்த்தா ஜிவி குமார், ஜிவி பிரகாஷ், அந்த சைந்தவி, சைந்தவி நல்ல பொண்ணு. ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடிச்சு, நல்ல பிள்ளை, ஒழுக்கமான அருமையான பிள்ளை. அது எதாவது லவ் பண்ணி மேரேஜ், லவ் பண்ணும்போது மனதை முழுமையாக புரிந்துக்கிட்டு தான் லவ் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆன பிறகு ஏன் கசப்புச்சு? இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை. ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய 15 நாளில் லவ், 1 மாதம் வாழ்க்கை, 3வது மாதம் டைவர்ஸ் நிறைய நடக்குது, கோர்ட்டு ஃபுல்லாக இருக்கு. அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் வளர்ந்துக்கூடாதுன்ற வேதனையில தான் இதை நான் சொன்னேன். கைகோப்பி வணங்குறேன். கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள், இன்ப வாழ்க்கை வாழுங்கள், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என சொல்லி இந்த கண்ணி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட, தமிழ் உணர்வுகள், தமிழர்களின் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும். இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும். ஆக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் அதில் உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும்
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெல்க கன்னிப்பெண் கன்னிப்படம் வாழ்க.